ஊர்ல இருக்க கண்ணலா இவங்க மேலதான் இருக்கும். முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும் போ. என்ன முழிக்கிற, போய் உப்பு மிளகாயும் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேங்க. கிழக்கு பார்த்து நில்லுங்கப்பா. நீங்களே அப்படி தள்ளிவாங்க. இப்படி வாமா. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, கள்ள கண்ணு, எல்லா கண்ணும் ஒழியட்டும். என் பிள்ளைங்க எந்த குறையும் இல்லாம என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை. தூ 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 துப்புமா, நீ துப்புமா. வெண்ணில அத வாங்கிட்டு போய் அடுப்புல போடு. நானா? நீ தாண்டி, போய் போட்டு வாப்போ. அதான் சரி, மொத பிசாசு கண்ணு இந்த கண்ணு தான், இவ கையால கொட்ட சொல்றதுதான் சரி. கீழே சிந்தாம இந்த கண்ணு என்னைக்கு திருந்துமோ தெரியலையே. அப்பா தான் சொல்றாருன்னா எதுக்குமா இதெல்லாம்? அப்படிலாம் சொல்லாதடா. இந்த ஒரு வாரமா மகாப்பட்ட கஷ்டத்தெல்லாம் நம்ம எல்லாரும் பாத்துட்டு தானே இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட நல்லபடி முடிச்சிருக்கானா, எத்தனை பேர் கண்ணு பட்டுச்சோ, நான் சுத்தி போட்டுட்டேன்ல, இப்போ மகாக்கு திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, எல்லா திருஷ்டியும் கழிஞ்சிரும். மா, எனக்கு இந்த திருஷ்டி மேல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். ஆனா அப்படி திருஷ்டின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது நிச்சயமா இன்னைக்கு மகா மேலதான் பட்டிருக்கும். ஏன்னா முடிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில இருந்த ஒரு வேலைய கால் வலிய கூட பெருசு படுத்தாம மகா அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லபடியா முடிச்சிட்டான். அவ கம்பெனி ஓனர்ல இருந்து வெளியில இருந்து வந்த வர்க்கர்ஸ் வரைக்கும் எல்லாரும் மகாவை பாராட்டி தள்ளிட்டாங்கம்மா. அப்ப நிச்சயமா மகா மேல கண்ணு பட்டிருக்கும்ல. ஆமாமா. மா, உன் மருமக இந்த கம்பெனியோட மேனேஜர் மட்டும் இல்ல, வருங்காலத்துல ஒரு பெரிய பிசினஸ் உமனா ஆக போறான். எழுதி வச்சுக்கோ, ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுல தெரியுது. ஓய் திவ்யா, இப்பவே நல்ல ஐஸ் வச்சுக்கோ. அப்ப அன்னைக்கிட்ட இப்பவே வேலைக்கு போற அப்ளிகேஷன் போட்டு வச்சிடலாம். அத்தை, உங்க பையன் என்னை பத்தி ரொம்ப ஓவரா தான் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே உங்க பையன் மேலதான் புல் திருஷ்டி. அப்படியா? என்னமா சொல்ற? ஆமா, வேற கம்பெனில இருந்து வந்த லேடிஸ் எல்லாம் எனக்கு இவர் சப்போர்ட்டா இருந்தத பார்த்து உங்களுக்கு எவ்வளவு நல்ல புருஷ அமைஞ்சிருக்காரு. நீங்க அவ்வளவு லக்கி. சீதை கேத்த ராமன் சொல்லி இவரை தான் புகழ்ந்து தள்ளினாங்க. அனி, நீங்க இப்ப போட்ட உப்பும் மிளகாயும் படபடன்னு வடிச்சிருக்குமே, அது எல்லாமே இவர் மேல விழுந்த திருஷ்டி தான். அத்தை, இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். என்ன எந்த கேள்வியுமே கேட்காம ஃப்ரீயா வேலைக்கு அனுப்புனீங்கல்ல, இப்படி ஒரு குடும்பம் அமையறதுக்கு நான் உண்மையிலேயே புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ புண்ணியம் பண்ணிருக்க, உன்ன மருமகளை அடைஞ்சதுக்கு நாங்க என்ன பாவத்தை பண்ணோம்னு தெரியலையே. அத்தை, இன்னைக்கு சமையல் நான் பண்ணட்டுமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. முதல்ல எல்லாருக்கும் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ சரி மகா, நான் மேல போய் ஃப்ரெஷ் அப் ஆவறேன். சரி வா, நம்ம போய் செஸ் விளையாடலாம். திவ்யா, நானும் வரேன். வாங்க தாத்தா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த டிரைவர் வேலை? நீங்க டாக்டர் வர வரைக்கும். இந்த கேள்வியை நீங்க எத்தனை தடவை என்கிட்ட கேப்பீங்க? யாராவது பார்த்துட்டா தப்பா நினைப்பாங்க, அதானே? தப்பா பேசுறவங்களை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு என் அக்கா சொல்லியிருக்கா.
நான் மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் மேடம் வேற எதை பத்தி கவலைப்படுறீங்க? இந்த மாதிரி தினமும் நான் உன்னை பிக்கப் பண்ணி டிராப் பண்றது பிடிக்கல. உன்னை டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறியா இல்ல என்னையும் உனக்கு பிடிக்கலையா? எதுக்கும் பதில் கிடையாது. சரி, என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஸ்பெஷலா நினைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இப்படி டேமேஜ் பண்ற புசுக்குன்னு? பின்ன என்னங்க, என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் நம்ம க்ளோஸா பழக ஆரம்பிச்சு ஒரு வாரம் இருக்குமா, அதுக்குள்ள எப்படி ஒப்பீனியன்லாம் சொல்ல முடியும்? ஏன் முடியாது? பொண்ணுங்கெல்லாம் ஓவர் ஸ்மார்ட். இவன் தேருவானா மாட்டானான்னு பார்த்ததும் சொல்லிடுவாங்க. ஓ, அப்படியா? சார்க்கு அப்படி எத்தனை பொண்ணுங்க ஒப்பீனியன் சொல்லிருக்காங்க? ஏங்க, என்னங்க எப்படி கேட்டீங்க? என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, இப்போ சொல்லுங்க, உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு என்னை பார்த்தா வர ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஓகே, அவ்வளோதானா? ஏ, இதுவே பெரிய விஷயங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க எங்க எங்க, ஒரே நிமிஷம் இருங்க. என்னங்க? ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. என்ன பேச போறோம்? இப்ப எதுக்கு தீபாவளிக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுருக்காங்க? நீங்க எப்பவும் லீவ் போடுறது தானே? என் கவலை எனக்கு. நமக்கு தான் படிப்புல அப்படி ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, அப்புறம் என்ன கவலை? என் காலேஜ் லீவ் விடுறத பத்தி யார் கவலைப்பட்டா? ஒரு வாரத்துக்கு உங்களை பார்க்க முடியாதுல்ல. ஏங்க, நான் உன்னை கொடுத்தா வாங்கிப்பீங்களா? என்ன? 1 மினிட். இந்தாங்க உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஏய், எதுக்கு இதெல்லாம்? பிரிக்க முடியாதது மகளிரும் ஹேண்ட்பேக்கும். அதே மாதிரி என் ஞாபகமா இந்த ஹேண்ட்பேக் எப்பயும் உங்க கூடவே இருக்கணும். ஒரு சின்ன ஹேண்ட்பேக் தானே, இவ்வளோ யோசிக்க என்ன இருக்கு? உங்க ரைட்டிங் டேபிள் முன்னாடி இருக்கட்டும், படிப்பு அசைன்மெண்ட்டுன்னு என்ன மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். இவ்வளோ யோசிக்கணுமா? வேண்டாம்னு சொல்லி ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டாதீங்க.